பிறகொரு நாள் கோடை இந்த கவிதை எழுதின ஆசிரியர் ஐயப்ப மாதவன் அப்படின்றவர் கோடை கா பொதுவாக காலங்களை வந்து நான்கு வகையாக நம்ம பிரிக்கிறோம் நாலு வகை அப்படின்னு சொன்னக்கு என்ன காலங்கள்லாம் அப்படின்னா வசந்த காலம் கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழைக்காலத்தை மாரிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அடுத்தாப்புல குளிர்காலத்தை பூதிர்காலம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம் இப்போ இங்கே வந்து கோடைக்காலம் கோடைக்காலத்தை பற்றி என்ன சொல்கிறாரு கவிஞர் ஐயப்ப மாதவன் அப்படின்னு சொன்னக்கு இந்த ஐயப்ப மாதவன் அப்படின்றவர் எங்கே உள்ளவர் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னக்கு இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஐயப்ப மாதவன் வந்து என்ன சொல்கிறாரு இந்த கவிதையில் அப்படின்னு சொன்னாக்கி அதாவது என்ன தான் இருந்தாலும் அதாவது நம்ம வந்து இயற்கையை போற்றக்கூடிய நம்ம வந்து பொதுவாக வந்து இயற்கையை போற்றக்கூடிய சமூகத்தை சேர்ந்த தமிழ் சமூக மக்கள் நம்ம நம்ம வந்து மாமலை போற்றதும் மாமலை போற்றதும்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னோம் அடுத்தப்பில் நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லி மழையை எந்த காலத்திலே நம்ம கொண்டாடி இருக்கிறோம் மழையை கொண்டாடிய நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து கோடை காலத்தோட சிறப்புகளை இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பழமொழி அப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா மாறி அல்லது காரியம் இல்லை மாறின்னா மழை மழை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய இந்த ஐயப்ப மாதவனை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கி இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இந்த ஐயப்ப மாதவன் அது மட்டும் இல்லை இவர் வந்து இவருடைய கவிதைகளை தனியாக பிரித்து ஐயப்ப மாதவன் அப்படின்னு சொல்லி ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பாகவே பிரித்து வச்சுருக்காங்க இவர் வந்து கவிதை எழுதுறதுல மட்டும் சிறப்பு வாய்ந்தவர் இல்லை இதழியல் துறை திரைத்துறை இப்படி பல வகைகளை தளங்களில் இயங்கி கொண்டிருப்பவர் இந்த ஐயப்ப மாதவன் இவர் வந்து ஒரு கவிதை குறும்படம் எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு சொன்னாக்கி இன்று அப்படின்ற கவிதை குறும்படத்தை இவர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வேறு என்ன கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா மலைக்கு பிறக்கும் மலை அடுத்து நான் என்பது வேறொருவன் வேறு நீர்வழி அப்படின்ற கவிதை நூல்களை இவர் எழுதியிருக்காரு என்ன கவிதையெல்லாம் எழுதியிருக்காருன்னா சொல்லு மலைக்கு பிறக்கும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வழி அப்படின்ற கவிதை நூல்களை எழுதியவர் இந்த ஐயப்ப மாதவன் அதாவது என்ன இவர் என்ன சொல்கிறாரு இந்த கவிதையில் அப்படின்னு சொன்னாக்கி மழைக்காலம் பற்றி நம்ம யோசிக்கும் போது அந்த மழைக்காலம் அப்படின்றது ஒரு இனிமையான காலம் மழை பெய்யும் போது அதில் நனையும் போது நம்முடைய உடல் குளிர்வதை போல நம்முடைய மனசும் ஒரு புத்துணர்வை அடைகிறது அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அதே போல் மாறுபட்ட காலங்களில் நம்முடைய நினைவுகள் அதாவது எப்படி நினைப்போம் அப்படின்னு சொன்னாக்கி இக்கரைக்கு அக்கறை வச்சுன்ற மாதிரி வசந்த காலத்தில் நம்ம குளிரை தேடுறோம் குளிர்காலத்தில் கோடை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அடுத்தப்பில் கோடை நேரம் வந்துட்டு அப்படின்னா ஐயோ மழை இருந்தால் நல்லா இருக்குமே மழையே வேணும் இப்படியே நம்முடைய மனம் எதுலேயும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் லைக்காமலே போய்விடுகிறது மழைக்காலத்தில் திடீர்னு சூரியன் வந்தால் சந்தோஷப்படுவோம் அதே போல் இந்த பாடல்லையும் ஆசிரியர் ஐயப்ப மாதவன் குளிருக்கு பின்னாடி கோடையை தேடுவதாக குறிப்பிடுறாரு இப்போ மழை பெய்யும் போது மழை வந்து எல்லா இடங்களையும் பெய்யுது அந்த மழை பெய்யும் போது எல்லா நீர்நிலைகள் எல்லாம் நிறைஞ்சு போயிடுது நீர்நிலைகள் நிறையிறதுனால அங்கே வந்து இருக்கக்கூடிய செடி கொடிகள் வளர்ந்து நல்ல காய்கறிகளை நமக்கு கொடுக்கிறது அது மட்டும் இல்லை நல்ல நெல் தானியங்கள் எல்லாம் விளையுது இப்படி இந்த மழை காலத்தில் இருக்கும்போது நம்ம கோடையை எப்படி விரும்புகிறோம் அப்படின்றத ஐயப்ப மாதவன் இதில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த கவிதையை வாசிக்கும் பாருங்கள் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் சுவர் எங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது தலையசைத்து உதறுகிறது மீட்டமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீறிட சங்கீதம் இசைக்கின்றன மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்துனுள் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன் கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் பிறகு ஒரு நாள் கோடை வந்துவிட்டது அதாவது மாறுபட்ட இரண்டு இணையும் போது ஒரு புது அழகு பிறக்கிறது அந்த புது அழகு எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பகலும் இரவும் சந்திக்கின்ற அந்தி நேரம் ஒரு அழகு அதே போல் கரையும் கடலும் சேரக்கூடிய அந்த ஓரம் அழகு
மழையோ மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே வெயில் அடிச்சா அதுவும் ஒரு அழகு. இப்படி இந்த அழகுகள் பார்க்க பார்க்க திகட்டாத நீரில் நனைந்து நம் வெயிலில் திரும்ப காயும் போது அந்த நகரம் எப்படி ஆகிறதுனா பட்டை தீட்டிய வெள்ளை பளபளக்கிற மரக்கிளைகள். அப்போ அந்த மரக்கிளைகள்லேருந்து சொட்டு சொட்டக்கூடிய நீர் திவலைகள் நீர் துளிகள் அதை பார்த்து மகிழ்ந்த அந்த பறவைகள் சந்தோஷமாக இசைக்கின்றன. இதை பார்க்கக்கூடிய நமக்கு நெஞ்சம் இனிமையாக இருக்கின்றது. இப்படி வெயில் கண்டு மகிழ்ந்தால் கூட மீண்டும் நம்ம மனசு மழைக்காக ஏங்குகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன ஆசிரியர் சொல்கிறாரு அப்படின்னாக்கி மழைக்காலத்தில் சூரியன் வந்தால் அது வந்து அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் படும்போது அது ஒரு அழகு. அடுத்தாப்புல அந்த மழை பெய்யும்போது இந்த மழையில் மழையில் நனைஞ்சி இருக்கக்கூடிய எல்லா அப்போ நம் செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது மரம் என்ன ஆகும் அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் அப்படி போய் அப்படி பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. நம்ம நகரத்தை நம்ம ஊரை பார்த்தாலே எப்படி ஆயிடுது பளிச்சுன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீர்நிலைகளில் நிறைய தண்ணி சேர்ந்துடும். அப்போ அந்த தண்ணீர் அந்த தண்ணி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த நீரை என்ன ஒளி சூரியனுடைய ஒளி கதிர்கள் என்ன பண்ணுது அப்படி உரிந்து குடித்து கொண்டு திரும்ப அது என்னாகிறது மழையாக நமக்கு பொழிகிறது. அப்போ அந்த சுவரில் இருக்கக்கூடிய மழை பெஞ்சி சுவரில் பட்டிருந்த அந்த நீர் சுவடுகள் என்ன பண்ணுது அப்படியே காயாமல் இருக்குது. அப்படி காஞ்சி அந்த காயாமல் இருந்த அந்த நீர் சுவடுகளை காஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சவுடனே அதை பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மழை நல்ல இனிமையான ஒன்று அந்த மழை பெஞ்சிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தாப்பில் அந்த நல்ல மழை பெய்யும்போது வெளியே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்துலேயும் மரம் மேலே ஃபுல்லாக என்ன இருக்கும் ஈரமான மரம்லாம் ஈரமாக்கி அதில் மழை ஒட்டிக்கிட்டே இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் அந்த மழை நின்னதுக்கப்புறம் அந்த மரங்கள் என்ன பண்ணுது தலை அசைத்து உதறுகிறது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நீர் சுவடுகள் எல்லாம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகள் லேசாக அப்படி காற்று அடிக்க 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 அந்த ஈரமான மரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஈர சொட்டுக்களை தலையசைத்து அப்படி அந்த மரங்கள் இறக்குகின்றன. அப்போது இந்த அது காணாதுன்னு இந்த பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கி இந்த பறவைகள் உற்சாகம் மழை விட்டுட்டு அப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்போ தான் அது வந்து இற தேட போக முடியும். அதுக்கு இற வேணுன்றதுக்காக சந்தோஷமாக உற்சாகம் பேரிட சங்கீதம் இசைக்கின்றன. அந்த பறவைகள் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது சங்கீதத்தின் மூலமாக. அடுத்தப்பில் மழை பெஞ்சி பெஞ்சி அப்பாடான்னு சொல்லி மழை கனவுலேருந்து ஒரு ஊர் மாதிரி அந்த ஊர் விடுபட்டுச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மலையிலேருந்து வெளிவர இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் ஐயப்ப மாதவன் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா என் வீட்டுக்குள்ளேருந்து நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த வீட்டு சுவரில் மேலே செங்குத்தாக இறங்கி அதுக்கு பழைய வீடுகளில் வந்து நம்ம மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஈரமான சொட்டுகள் அந்த பில்டிங்கில் அந்த சுவரில் அப்படியே ஈரமாக இருக்கும் அந்த சுவர் அந்த செங்குத்தால் இறங்கி அந்த மழை என்னுடைய மனசில் வச்சுட்டு நான் இதயத்துக்குள்ளே வச்சுட்டு ஐயோ மழை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய வீட்டு சுவரை பார்க்கிறேன். அப்படி வீட்டு சுவரை பார்க்கும்போது அந்த மழை என்ன பண்ணியிருக்கு என்னுடைய வீட்டு சுவருக்குள் இறங்கினது என்னுடைய மனதிற்குள் என்னுடைய இதயத்திற்குள் நுழைந்த மாதிரி நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நான் அந்த இறைவன் இருந்து இறைவன் நமக்கு அனுப்பி அந்த மலையிலிருந்து மலையிட்ட நான் கையேந்தி அந்த இந்த வாங்கிய அந்த நீர் துளிகள் என்னுடைய நரம்புகளுக்குள் சந்தோஷத்தை வீணையை மீட்டி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நான் மிகவும் சந்தோஷமாக சங்கீதம் இசைத்து இந்த பறவைகள் இசைப்பது போல் நானும் என்னுடைய மனதிற்குள் என்னுடைய இதயத்திற்குள் ரொம்ப இன்பமாக நான் அதை நினைக்கிறேன் அந்த மழைக்காலத்தை. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மழைக்காலம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அந்த மழை விட்டதுனால அது எனக்கு நரம்புகளுக்குள் அந்த மழை எனக்கு வீணையை மீட்டி கொண்டிருந்தது போல் இருந்துச்சு அந்த மழை வரும்போது. ஆனால் இந்த மழை விட்ட உடனே எனக்கு வந்து எப்படி ஆயிட்டு கடுமையாக மழை விட்டு இப்போ கோடை காலம் வந்து விட்டது. ஆனாலும் கோடை காலம் வந்த உடனே இந்த காக்கா குருவி எல்லா பறவைகளும் என்ன பண்ணுது அந்த ஈரமான நனைந்த அந்த தன்னுடைய தலையை உதறி கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு அது ஒரு இன்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மழை விட்டுட்டு மழை விட்டதுனால போன மழை திரும்ப வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் மேகத்தையே பார்த்துட்டே இருக்கேன். அப்படி மேகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக என்ன மேகங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஒரு இடத்துல நிற்காமல் அது பாட்டுக்கு அங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த மேகங்கள் அலைகிறத பார்த்துட்டு மேகங்களும் என்ன பண்ணுது சும்மா வந்து
அலையில வெறித்து கொண்டு அலைகிறது அப்படின்னு, மேகங்கள் வெறித்து கொண்டு அலைகிறேன், நானும் வந்து மேகங்களை பார்த்து வெறித்து கொண்டே அலைகிறேன், மழை வருமா அவ்வளோ மழை திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மழை வந்துட்டு அப்படின்னு சொன்னாக்கி என்ன பண்ணணும், மேகங்கள் அலைகிற மாதிரி நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன், மழை வந்துட்டு அப்படின்னா சந்தோஷம். இந்த என்ன நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா, கோடை காலம் வந்துச்சுன்னா மழை வேணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னு யோசித்து பாரு, மழை பெய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக என்ன வேணும், ஐயோ வெயில் அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்போ அந்த மழைக்காலம் வந்துச்சுன்னா வெயிலை எதிர்பார்ப்போம், வெயில் வந்துச்சுன்னா மழை வேணும்போம், மழை வந்துச்சுன்னா ஐயோ வசந்த காலமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம மனம் ஒவ்வொரு நாளும் அப்படி அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஐயப்ப மாதம். அது மட்டும் இல்லை, ஐயப்ப மாதம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையோடு இந்த கவிதையை முடிக்கார். எப்படி முடிக்காருன்னா, நிச்சயமாக என்ன பண்ணோம், ஒரு நாள் போன மழை திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பிக்கையோட இந்த கதையை அவர் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, கோடை நிச்சயமாக ஒரு நாள் வரும், என்னாகும், கோடைக்காலம் வந்துவிட்டால் இங்கே எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், இப்போ மழைக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் கோடைக்காலம் வரும், அந்த கோடைக்காலம் வரும்போது என்ன பண்ணுவோம், இதே போல் எப்படி இந்த மழைக்காலத்தை என்ஜாய் பண்ணமோ அதே போல் கோடைக்காலத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. மழைக்காக நம்ம எவ்வளோ தான் நெஞ்சம் ஏங்கினாலும் அந்த நெஞ்சமும் சிறிது காலத்தில் என்னத்தை எதிர்பார்க்குறது, கோடையை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா, இங்கே வந்து நம்ம சொல்லும்போது இதுக்கு வந்து ஒரு நல்ல கவிதை எனக்கு மனசில் வருது, என்னது அப்படின்னு சொன்னால், அந்தி மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஆசிரியர். அதில் ஒவ்வொரு துளியிலும் நம்முடைய முகம் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்தி மழை வந்து அவ்வளோ இனிமையான ஒன்று, அந்த இனிமையை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஐயப்ப மாதவன். சரியா, நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கி நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இதிலேருந்து என்ன கொஸ்டின்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னாக்கி, நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், இந்த கவிதை அடி தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சி. இது எப்படி தொடர்ச்சியாக இருக்கிறதுன்றத எழுத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தப்பில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்கி, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக அப்படின்ட்டு. பட்டை தீட்டிய வெள்ளை நகரம் எப்படி வைரமாகிறது அப்படின்னு சொன்னாக்கி, நல்லா சுத்தமாகுது, மழை பெய்யறதுனால இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் எல்லா அசுத்தங்களும் அங்கேருந்து போகிறதுன்றதுக்காக தான் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க. சரியா, அதில் முக்கியமான கொஸ்டின் எதுன்னா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படின்னு கேட்டு விளக்கம் தருகன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் எழுதணும். புரிஞ்சுதான் நான் சொல்லியிருக்கிறது, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். சரியா, புரிஞ்சிருக்கோம், இல்லை எதுவும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்டுக்கோங்க. நன்றி.